ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கிருஷ்ணகுமார், எஸ்எஸ்பிடி அப்சர்ட் அட்மின் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ஆன்லைனில் நர்சிங் லைசன்ஸ் ரினிவல் எப்படி பண்ணுறேன் அந்த வீடியோவில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் எஸ்எஸ்பிடி வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் நர்சிங் லைசன்ஸ் ரினிவல் எப்படி பண்ணுறேங்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சரியாக புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து ஈஸியாக புரியுற மாதிரி ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆஸ் பர் இந்தியன் நர்சிங் கவுன்சில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி 5 இயர்ஸ் ஒன் டைம் வந்து நம்ம நர்சிங் லைசன்ஸை வந்து ரினியூவல் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ரினியூவல் பண்ணும்போது 150 ஹவர்ஸ் வந்து சிஎன்இ வந்து முடிச்சுக்க சொல்லியிருக்காங்க. கண்டினியூ நர்சிங் எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அப்படி 150 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் நம்ம லைசன்ஸே ரினியூவல் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா, நம்ம லைசன்ஸ் எக்ஸ்பைரி டேட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 3 மந்த் வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதில் அதுக்குள்ளே நம்ம வந்து சிஎன்இ கம்ப்ளீட் பண்ணி லைசன்ஸே ரினியூவல் பண்ணிடணும். அந்த 3 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம ஆஃப்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீ, ஆஃப்லைன் போயாச்சுன்னா பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் சென்னை போய் நர்சிங் கவுன்சிலில் தான் அங்கே தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆன்லைனில் நர்சிங் லைசன்ஸ் ரினிவல் எப்படி பண்ணுறாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, சிஎன்இ ஹவர்ஸுக்காக நம்ம வந்து ஒரு ஆன்லைன் சிஎன்இ கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் .com. பார்த்துக்கோங்க, இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும் ஆன்லைன் சிஎன்இன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா, சில காலேஜில் வந்து இயர்லி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஎன்இ ப்ரோக்ராம்ஸு. நம்ம எல்லோரும் போய் அங்கே போய் அட்டன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டைமும் இருக்காது. ஸோ அதனால் ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதான் இது ஆன்லைன் சிஎன்இ. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நியூவாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் நியூவாக இப்போ சிஎன்இ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் சைன்அப் கொடுங்க. சைன்அப் கிளிக் பண்ணிப்பாங்க, பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு, சைன் அப் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி என்ன, நீங்கள் கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் நர்ஸா, ஆர்எம்மா, ரிஜிஸ்டர் மிட் பை ஃப்ரீ, ஏஎன்எம், ஹெல்த் ரிஜிஸ்டர், இது எது உங்கள் கேட்டகரியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோ வந்து ஆர்என்ல தான் வர்றாங்க, எல்லாமே ஆர்என்ல தான் என்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆர்என் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நர்சிங் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்து வெரிஃபை பண்ணிங்க. வெரிஃபை பண்ணிமா உங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேட்ச் ஆச்சுன்னா ஓகே, மேட்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். அப்படி மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் வேறு கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். ஆரம் கொடுத்து உங்கள் அதை இதே சேம் டேட் ஆஃப் பர்த்து நம்பர் கொடுத்து மேட்ச் வெரிஃபை பண்ணி போயிருக்காங்க, மேக்ஸிமம் மேட்ச் ஆகிரும். அப்புறம் நேமு, இமெயில் அட்ரெஸ்ஸு, பாஸ்வேர்டு 2 டைம்ஸ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்குவாங்க. எல்லாமே வந்து கரண்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மெயிலும் மொபைல் நம்பரும். அப்புறம் வந்து அசட் கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்துக்குவாங்க. இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே கோர்ஸு உள்ளே பிறகு நம்ம லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ, சைன் அப் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்க அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உள்ளே வந்து சிஎன்இ கோர்ஸில் என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 கோர்ஸ் இருக்குது, சிஎன்இ கோர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் கீழே இருந்து தான் வந்து மார்க் அதிகமாக இருக்குது, 10 ஹவர்ஸு கீழே இருந்து தான் இருக்கும். மேலே போனீங்கன்னா 5 ஹவர்ஸ் தான் இருக்கும், 5-3 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதனால் கீழே இருந்தே வாங்க. நியூ கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே வாங்க. இப்போ நான் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், எல்லா கோர்ஸையும் முடிச்சிட்டேன். டோட்டல் 14 கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 123 ஹவர்ஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நான் இதை கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த ப்ரீ டெஸ்ட்டும் போஸ்ட் டெஸ்ட்டும் ஓப்பன் ஆகலை. ஒன்றும் இல்லை, இதில் ப்ரீ டெஸ்ட்டில் வந்து 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், அது வந்து சும்மா ட்ரையல் தான், நீங்கள் மார்க் டெஸ்ட்டு தான், சும்மா ட்ரையல் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஆப்ஷனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ட்ரையல் பார்க்கறது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன், இப்போ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. இதில் இருந்தால் மேக்ஸிமம் ஆன்சர் வந்து இந்த இது படிச்சுனாலே இந்த ஆன்சர் அட்டன் பண்ணிக்கலாம். டைம் இருந்தால் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு அப்படி டைம் இல்லைன்னா உங்களுக்கு நேராக டேரெக்டாக போஸ்ட் டெஸ்ட்டே போயிடலாம். இதை வந்து இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணாமே போஸ்ட் டெஸ்ட்டும் போகலாம். ஸோ இப்போ வந்து போஸ்ட் டெஸ்ட் போனீங்கன்னா அதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சீரீஸ்லும் வேறு வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சீரீஸில் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை காட்டுறேன். நான் அதில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நான் கார்டியோவாஸ்குலர் வந்து 5 டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். 5வது டைம் தான் எனக்கு வந்து நான் 80% மார்க் வாங்கியிருக்கேன். 80% மேலே மார்க் வாங்கினா தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது 50 கொஸ்டினுக்கு 40 கொஸ்டின் கரெக்டாக இருக்கணும், இது அதாவது 80% மேலே மார்க் வாங்கியிருக்கணும்.
அப்படின்னா தான் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. எத்தனை அட்டம்ப்ட்னாலும் எடுத்துக்குவாங்க. சும்மா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணிப்பாங்க, கிடைக்கலன்னா அடுத்த திரும்பவும் ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே கோர்ஸை போஸ்ட் டெஸ்ட்டு போய் அதே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை டைம் கரெக்டாகுதோ அப்போ தான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு வந்து 80% மேலே பர்சன்டேஜ் தாண்டிங்கன்னா அது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் முடிச்சிடலாம், 80% தாண்டலாம் வந்து. இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதுனால சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க, 80% தாண்டலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரிண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. இல்லை ப்ரிண்ட் இதுலேயும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இஷ்யூ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க, ஒரு மெசேஜ் வரும் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, வந்து எனக்கு மெயிலுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இப்படி தான் இருக்கும் சர்டிஃபிகேட்டு. இது வந்து நீங்கள் உங்கள் ஹிஸ்ட்ரியில் போயும் எடுத்துக்கலாம், இந்த ஹிஸ்ட்ரியில் இருந்தும் போய் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் மெயிலையும் இருக்கும், ரெண்டுலேருந்தும் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. கார்டியோஸ்கல் சிஸ்டத்துக்கு கீழே இருந்து வந்தீங்கன்னா தான் 10 hours, ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால 5 hours, அதனால் கீழே இருந்து வாங்க, உங்கள் ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எப்படி நீங்கள் 14 hours முடிச்சு தான் ஆகணும், அதனால் கீழே இருந்தே வாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி இப்போ சிஎன்இ கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கிறத வந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி எல்லா கோர்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.